பொன்னியின் செல்வன். வணக்க நண்பர்களே, நான் தான் உங்கள் குருசன். போன வீடியோவில் சிம்பியன் மாதேவி கிட்ட ஆழ்வார்க்கடியன் நம்பி பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் குந்தவையை பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாரு. பழையாறில் இருக்க குந்தவையை பார்க்கறதுக்கு ஆழ்வார்க்கடியான் நம்பி சோழக்கோல மூதாட்டிகிட்ட வந்து கிளம்பிடுறாரு. இளையபிராட்டியை மாளிகைக்கு புறப்பட்டு போயிட்டுருக்க வழியில் பழையார வீதிகளில் கண்ட கண்ட காட்சிகள் அவருக்கு வந்து மிக உற்சாகத்தை அளிக்குது. அது என்னென்னா, கண்ணன் பிறந்தனால இந்த ஜனங்கள் திருவிழா கோலமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. வைஷ்ணவம் இந்த சோழ நாட்டில் நிலைத்து நிற்க போகிறதையும் அவர் வந்து ரொம்பவே மகிழ்ச்சிக்கு உள்ளாகிறாரு. அதுக்கப்புறமேட்டு 100 வருஷ காலமாக சோழகுலத்து மன்னர்கள் புதிய புதிய சிவாலயங்களை கொண்டு தான் வழிபட்டுக்கிட்டு வராங்க. ஆனால் இந்த வைஷ்ணவ குலத்தில் அந்த கிருஷ்ணன் பிறந்து கோகுலத்துலேயும் வனத்திலையும் வடமதுரையிலும் பண்ண லீலைகள் அவர் வந்து மக்கள் மனதில் சிறப்பு மிக்கதாக குடிக்கொண்டுருச்சு அப்படின்னு சொல்லி அவர் எண்ணிக்கிட்டு மனசில் போயிட்டுருக்காரு நம்ம ஆழ்வார்க்கடியை நம்பி. அதனால தான் இந்த வீர வைஷ்ணவம் வந்துட்டு நிலைக்க போகுது அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்தையும் யோசிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனை பாகவத கோஷ்டிகளும் எத்தனை வீதி நாடகங்கள் எத்தனை விதவிதமான வேஷங்கள் போட்டுக்கிட்டு நாம் பார்த்ததை காட்டிலும் இவ்வளவு அதிகமாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கோஷ்டிகளை சூழ்ந்து நின்று பல பேர் வேடிக்கை பார்க்குறாங்க, ஆரவாரமும் கூட செய்கிறாங்க. பறையாறை சுற்றியுள்ள கிராமங்கள்லேருந்து புதிய புதிய கோஷ்டிகளும் வந்து கொண்டிருக்காங்க. நாடக கோஷ்டிகள் ஒன்று வந்தவன் தேவகி, கிருஷ்ணர், பலராமன், கமிஷன் ஆகிய வேஷங்களை போட்டுக்கொண்டு வந்திருக்காங்க. பாட்டும் கூத்தும் வேஷக்காரர்களுக்கு பேச்சும் இந்த கோஷ்டியில் அதிகமாகவே இருந்தபடியால் ஆழ்வார்க்கடியான் சற்று உற்று கவனிக்கிறாரு. அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் பார்த்து தான் வந்துட்டுருக்காரு. இந்த கோஷ்டிகளை கொஞ்சம் சவுண்ட் வர்றதுனால அதையும் உத்து பார்க்குறாரு. ஏன்னா அவரோட கிருஷ்ணர் பிறந்தநாளை ஒட்டி இந்த திருவிழா கோலமாக நடக்கிறத அவர் உத்து பார்த்துக்கிட்டே வர்றாரு. பார்த்துக்கிட்டு இருக்க வந்த வேலையில் கிருஷ்ணனுக்கும் கம்சனுக்கும் ஒரு சண்டை நடக்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த இடத்துல நடக்குது. அப்போ கிருஷ்ணன் வேஷம் போட்டிருந்தவன் வந்து சிறு பிள்ளையாக இருக்கான், அவன் மரளை சொல்லினால் கம்சன் செய்த குற்றங்களை எடுத்துக்கூறி வா என்னோட சண்டைக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போதைக்கு கம்சன் வேஷம் போட்டிருந்தவன் என்ன சொல்றான்னா, இடி முழக்கத்துல, அடே கிருஷ்ணா, உன் மாயாவை தனதால் இனி என்னிடம் பழிக்காது, உன்னை இதோ கொல்ல போகிறேன், உன் அண்ணன் பலராமனை கொல்ல போறேன், உன் அப்பன் வாசுதேவனை கொல்ல போறேன், அதோ நிக்கிறானே உடம்பெல்லாம் சந்தனத்தை குளித்து நாமமாக போட்டுக்கொண்டு அந்த வீர வைஷ்ணவனையும் கொன்று விட போறேன் அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன உடனே எல்லாருமே சூழ்ந்து பாக்குறாங்க. ஆழ்வார்க்கடியனை பார்த்து எல்லாமே சிரிக்க தொடங்குறாங்க. கிருஷ்ணர் பலராமன் வேஷம் போட்டிருந்தவங்க கூட அவனை நோக்கி பார்த்து கூட்டத்தில் பலர் அவன் நெருங்கி வந்து சூழ்ந்து கொண்டு மறுபடியும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. திருமலை நம்பிக்கை கோபம் பிரதானமாக வந்துருச்சு. கையில் இந்த தலையை சுற்றி கூட்டத்திலேருந்து யார் தலையோ அடிக்க போயிட்டுருக்காரு. ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அந்த கம்சனுடைய தலையில் ஒரு போட்டு போட்டலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. கம்சனுடைய தலையில் அடிப்பதில் பயனில்லை, ஏன்னா அவனுடைய சொந்த முகத்தை மறைத்து கொண்டு மரத்தினால் செய்த கோரமான மீசையும் கோரப்பற்களும் வைத்து வர்ணத்தில் எழுதப்பட்டிருந்த பொய்த்தலையை கமிஷன் வேடக்காரன் வைத்திருந்தான். அதனால அவருக்கு வந்து அடிக்க மனசில்லை. மொத்தத்தில் இவ்வளவு பெரிய கூட்டத்தில் தடியை உபயோகிப்பது நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருமலை என்ன சொல்றாருன்னா, அந்த விடத்தை விட்டு நழுவி போயிடுறாரு. அதற்கு கம்சனுடைய குரல் வேண்டுமென்றே பெருங்குரலில் அவன் கத்திய போதிலும் எங்கே கேட்ட குரலாக ஆழ்வார்க்கடியனுக்கு தோணுது. ஏன்னா எங்கேயும் இந்த குரல் கேட்டிருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு வீதி ஓரமாக போய் நடந்து அவ்வளவா அந்த ஜனங்கள் வந்து குதூகலத்தில் திடீர்ந்து ஒரு மாறுதல் ஏற்படுது. என்னன்னா, போக போக மக்களின் உற்சாக குறைவு தெரிவிப்படுது புலப்படுது. என்னன்னா, திடீர்னு ஏன் இந்த மாறுதல், ஜனக்கூட்டம் ஏன் இவ்வளவு விரைவாக கலந்து போயிட்டு இருக்காங்க, வாத்திய முழக்கங்களும் ஆடல் பாடல் சப்தங்களும் நின்றுச்சு. அதற்கு பதிலாக ஜனங்கள் வீதி உரங்களை ஒதுங்கி நின்று சிறு சிறு கும்பலாக ஏதோ ரகசியம் பேசுறாங்களே, பேசிவிட்டு ஏன் விரைந்து போயிட்டுறாங்க, நடந்து போறாங்க, வீட்டு கதவுகள் ஏன் தடா தடன்னு சாத்தப்படுது அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியை நம்பி யோசிக்கிறாரு. உடனே அவருக்கு இன்னொரு விஷயம் நினைவுக்கு வருது, அதாவது குந்தவை பிராட்டி கூட உடல் நடுக்கத்தை ஏற்படுத்துது. ஏன்னா ஒற்றனை பிடித்து கொடுப்பதை பற்றி ஒரு அரைக்கூல் வந்த பறை சத்தம் வந்து எல்லாத்தோட மனதிலையும் ரொம்பவே பாதிச்சிருச்சு. அந்த கிருஷ்ணனுடைய பிறந்த நாளை கொண்டாடிக்கிட்டு இருக்க எல்லாரோட ஒரு விஷயமும் பால்படுத்தி விட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் நடக்குது. இதன் காரணத்தாலேயே திருமலை வந்து தெரிஞ்சுக்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஜனங்கள் சிறு சிறு கும்பலாக வீதி ஓரங்களில் நின்று பேசுவது என்னவென்பது அவருக்கு ஒருவாறு ஊகத்தினால தெரியுது. ஏன்னா காதில் விழுந்த சிறு சில வார்த்தைகள் அது உறுதியாகுது. பழுவேட்டை கொடுங்கோல் ஆட்சியை பற்றி அவங்க வந்து மற்றவங்களுக்கு பற்றி பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சிறு சிறு கும்பலாக நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பழுவேட்டை பேரில் கோபம் இருப்பது இயற்கை தான். ஏன்னா அழகான ஒரு சுந்தர சோழ அரசன் வந்து பழையாறையில் இருந்தவரை
இப்ப தஞ்சைக்கு கூட்டு போயிட்டாங்கல்ல, அதனால அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு கோபமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழா வந்து சக்கரவர்த்தி இந்த நகர்ல இருந்திருந்தாருன்னா இவ்வளவு கோலாகலமாக இருந்திருக்கும்? கண்ணனோட பிறந்தனாலே கோஷ்டிகள் எல்லாம் வந்து நகரத்தில் வீதியில சுற்றி நாடகங்களை போட்டிருப்பாங்க, அவங்களுக்கு வெகுமதிகளை வழங்குவாரு நம்ம அரசர் சுந்தர சோழர். இந்த பழையாறை ஊரை வந்து சுத்தி சோழ நாடே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு ஒரு பெருமை பெரிய விஷயமா நடந்திருக்கும். விண்ணகர கோவில்ல இருந்து சாமியும் புறப்பட்டு வீதி உலா வரும், இப்படி நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அந்த பழுவேட்டையர்களால பாழாக போயிடுச்சு. இதை தவிர இன்னொரு பெருங்குறையும் பழையாறை மக்கள் உள்ளங்களை குடி கண்ணுக்கு கண்ணாக இளவரசர் அருள்மொழிவர்மர் கடல் கடந்து சென்று இலங்கை தீவில் போர் புரிந்து வந்துட்டு இருக்காரு. பழையாறின் நாலுபடை வீடு பகுதிகளை சேர்ந்த 16,000 வீரர்கள் இளவரசர் தலைமையில் ஈழ நாடு சென்றிருக்காங்க. கடும் மழையும் நிறைந்த அந்நாட்டில் தமிழகத்தின் மானத்தை வீர பண்பையும் நிலைநாட்டுவதற்காக அவர்கள் போர்ல ஈடுபட்டு வராங்க. கொடும்பாளர் இளங்கோ அவர் ஈழ நாட்டுக்கு படையெடுத்து சென்று போர்க்களத்துல நின்று மார்பில் வேலை தாங்கி கொண்டு உயிரை விட்டார் இல்லையா? எஞ்சிருந்த சோழ வீரர்கள் அத்தனை பேரும் இறுதி வரை போரிட்டு மடியவில்லையா? அப்படி இறந்தவர்களின் ஆவிகள் அலைமுகம் பொருட்டு மீண்டும் புலிக்குடியை வெற்றி அந்த ஈழ நாட்டு தீவி நிலைநாட்டுவதற்கே இளவரசர் அருள்மொழி தேவர் போயிருக்காரு. அவருடைய தலைமையில போரிடும் நம் வீரர்களும் இந்த பழுவேட்டர்கள் உணவு துணியும் பயணமும் ஆயுதமும் அனுப்ப மறுக்கிறாராமே அப்படின்னு சொல்லிட்டு, இது என்ன நியாயம், தானிய களஞ்சியமும் ஏராளமாக நெல்லை நிரப்பி வைத்திருக்கிறார்களே, அவ்வளவும் இன்னத்திற்கு? 100 ஆண்டு காலமாக அரண்மனை பொக்கிஷங்களில் சேர்ந்திருக்கும் பணம்தான் இதற்கு? இந்த சமயத்தில் நம்முடைய வீரர்களுக்கு பயன்படாத தானமும் தனியமும் இன்னத்திற்கு? எல்லாவற்றையும் இந்த பழுவேட்டையர்கள் என்ன செய்ய போறாங்க? சாகும்போது யமோலோகத்துக்கு தங்களுடன் கொண்டு போக போகிறார்களா அப்படின்னு சொல்லி இந்த மக்களினுடைய முணுமுணுப்பு பேச்சுகளும் அவருடைய ஆழ்வார்க்கடியின் காதல உழுவுது. அதுக்கப்புறமேட்டு பழையாறை மக்களுக்கு இது விஷயமாக கோபம் அதிகமாக இருப்பது இயற்கையே. ஈழ நாட்டு போர்க்களத்துக்கு சென்றிருக்கும் 16,000 வீரர்கள் கொண்டு பிள்ளைகளை உற்றார் உணவர்கள் இந்த மாணவர்கள் இன்னும் வாசித்து வர்றாங்க, அதனால தான் எல்லாரும் இப்படி யோசிக்கிறாங்க. பழுவேட்டுகள் கட்டளின் பேர்ல குற்றம் செய்துவிட்ட ஒற்றனை பற்றி முழங்கி அரைக்கு வீதை பழையாறை மக்கள் விரும்பவில்லை. பழுவேட்டுகள் மீது தங்களுக்கு குறைகளை பற்றி பேசிக்கொள்வதற்கு அது ஒரு காரணமாயிடுச்சு. ஒட்டனாம் ஒட்டன், இந்த நாட்டிலேருந்து ஒற்றன் இங்கே வந்துவிட போகிறான், குமரிமுனையிலேருந்து வடப்பெண்ணை வரை புலிக்கொடி பறந்து வருகிறது, ஒற்றனை அனுப்பும்படியாக வேற்றன் அரசன் யார் அவ்வளவு பலசாலியாக இருக்க முடியும்? இந்த பழுவேட்டையர்களுக்கு பிடிக்காதவன் யாராவது இருந்தால் அவன் பேரில் ஒற்றன் என்று குற்றம் சாட்டி வேலை தீர்த்துவாங்க போல, பாதாச்சிறையில் தள்ளிவிடுவார்கள். இருந்தாலும் நமக்கு என்ன, வம்பு அதிகாரம் அவர்களுடைய கையில் இருக்குது, நியாயம் அநியாயம் எது வேணாலும் சொல்லுவாங்க. ஒற்றன் என்ற பட்டத்தை சூட்டிவிட்டால் ஊர் பஞ்சாயத்துக்கு கூட கேட்க வேண்டியதில்லை அல்லவா? இப்படியெல்லாம் பழையாறை மக்கள் மனதில் நினைத்தால் வாயினால் முணுமுணுத்ததையும் ஒருவருக்கொரு மெல்லிய குரலில் பேசிக்கொண்டதையும் ஆழ்வார்க்கடியான் செவிப்புணர் வழியாக மதி ஊதகத்தினாலும் தெரிந்து கொள்றாரு. இவ்வாறு மக்களின் மனதில் புதைந்து வரும் அதிருப்தி எதில் போய் முடியப் போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து கொண்டே குந்தவை தேவியின் மாலையை வந்து அடைகிறாரு நம்ம ஆழ்வார்க்கடியான். ஆழ்வார்க்கடியானுக்கு உலக நடப்பை குறித்து பேசுவதில் இளைய பிராட்டிக்கு எப்போதும் விருப்பம் உண்டு. நாடு நகரம் எல்லாம் தெரிந்து அவன் ஆங்காங்கு நடக்கும் நிகழ்ச்சிகளை பற்றி சொல்லிக் கொண்டு வருவாரு. அதையெல்லாம் அறிந்து கொள்வதில் அரசலங்குமாரி அவள் கொள்வாங்க. ஆனால் அன்னைக்கு அவன் தேடிக்கொண்டு வந்து பாடி காட்டும் ஆழ்வார் பாசுரங்களை கேட்டபோதிலும் இளைய பிராட்டிக்கு பிரியம் உண்டு. ஆனால் திருமலையை நம்பி எப்போது வந்தாலும் ஆர்வத்துடன் வரவேற்பாங்க, முகமலிச்சுடன் அவனோட பேசுவாங்க. ஆனால் அன்னைக்கு அவங்க அந்த உடைய முகபாவத்தில் பேச்சிலும் சிறிது மாறுதல் தோன்றியதாகவே ஆழ்வார்க்கடியான் பார்க்குறாரு. மனது எங்கேயோ எதிரியோ ஈடுபட்டு பதவி காட்டும் முகபாவம் அவன் பேச்சில் இயற்கையாக மாறான ஒரு பரபரப்பு கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குத திருமலை அப்பன் அறிந்து கொள்கிறாரு. குந்தவை பிராட்டிக்கிட்ட திருமலை என்ன விசேஷம், எங்கே வந்தாய் அப்படின்னு சொல்லிட்டு குந்தவை கேட்குறாங்க. விசேஷம் ஒன்றுமில்லை தாயே, வந்தது வழக்கம் போல் தாங்கள் உலக நடப்பை குறித்து விசாரிப்பதற்கு வர சொன்னதாக நினைத்து கொண்டு வந்தேன் தாயே, மன்னிக்க வேண்டாம் நான் போய் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இல்லை இல்லை கொஞ்சம் இருந்து விட்டு போ, நான் தான் உன்னை வரும்படி சொன்னேன் அப்படின்னு சொல்றாங்க. தாயே சொல்ல மறந்து விட்டேன், சற்று முன் பெரிய பிராட்டியின் சந்நிதியில் இருந்தேன், தங்களிடம் ஏதோ முக்கியமான செய்தி சொல்ல வேண்டுமாம், தங்களை வரும்படி சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்றாரு. ஆகட்டும் நானும் போகத்தான் நீ இருந்தேன், நீ இந்த பிராணத்தில் எங்கெங்கே போயிருந்தாய் அதை சொல்லு. தென்குமரியில் வடங்கேங்கடம் வர போயிருந்தேன், போன இடங்கள்லாம் ஜனங்கள் என்ன பேசிக் கொள்கிறார்கள், சோழகுல மன்னன் குலத்தின் பெருமையை பற்றி பேசுறாங்க, சோழ சாம்ராஜ்யம் மிக வேகமாக பெருசாக பரவி கொள்ளும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பழுவேட்டைகள் வீர பிரதாபங்களை பற்றியும் பாராட்டுக்கு பேசுகிறாங்க. சோழ சாம்ராஜ்யம் இவ்வளவு உன்னத நிலையை அடைந்ததற்கு காரணமே பழுவூர் சிற்றரசர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. போதும், இன்னும் என்ன சொல்றாங்க, தங்களுடைய சகோதரர்கள் இருவரை பற்றியும் ஆசையோடு பேசிக் கொள்றாங்க தாயே. முக்கியமா இளவரசர் அருள்மொழிவர்மர் மீது குடிமக்களுக்கு இருக்கும் அன்பு வந்து ஆதரவும் சொல்லி பேச முடியாது, அதிலும் ஒன்றும் வியப்பில்லைதான். இன்னும் ஏதேனும் பேச்சு உண்டா, சோழ மகா சக்கரவர்த்தி திருக்குமாரிக்கு ஏன் இன்னும் திருமணம் ஆகவில்லை அப்படின்னு சொல்லி பேசிக்கொள்றாங்க.
பலரும் கேட்கிறாங்க, நீங்க என்ன மறுமொழி சொன்னா? எங்கள் இளைய பிராட்டி மணந்து கொள்ள தகுதி வாய்த்த அரசகுமாரன் இன்னும் இந்த பூவுலகில் பிறக்கவில்லை அப்படின்னு சொல்லி சொன்னேன். அழகா இருக்கிறது, இனிமேல் அப்படிப்பட்டவன் பிறக்க வேண்டுமாக்கும். அவன் இறந்து கல்யாண வயதையே அடைந்திருப்பான். நான் கிளப்பாட்டியே ஆயிடுவேனே. என் விஷயம் இருக்கட்டும் திருமலை, வேறு ஏதாவது பேச்சு உண்டா? ஏன் இல்லை, சிவஞான யோகீஸ்வரராக போவதாக சொல்லிக் கொண்டிருந்த தேவர் மதுராந்தக தேவர் திடீர்னு கல்யாணம் செய்து கொண்டதா பற்றி பலர் ஆச்சரியப்படுறாங்க. உன் அருமை சகோதரி ஆண்டாளை போன்ற பக்த சிரோமணி ஆக போவதாக சொல்லிக் கொண்டிருந்தாயே, அவள் இப்போது எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி நந்தினியை பத்தி கேட்கிறாங்க. அவளுக்கு என்ன குறைவு தாயே? பெரிய பழுவேட்டைகளின் அரண்மனையை சர்வாதிகாரியான ஆட்சி செலுத்தி வரா. பழுவேட்டையின் அரண்மனை மட்டும்தானா? இந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு அவள் தான் சர்வாதிகாரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேனே. அப்படியும் சில பேசிக்கொள்றாங்க தாயே. ஆனால் அவளை விட்டு தள்ளுங்கள், இந்த நல்ல நாளில் அவளுடைய பேச்சு எதற்கு? தாங்கள் ஆண்டாள் பெயரை குறிப்பிட்டதால் எனக்கு ஒரு ஒன்று ஞாபகம் பாடல் வருது. ஸ்ரீவல்லபுத்தூரிலே போயிருந்தேன், பட்டப்பிரான் விஷ்ணு சித்தரின் பாடல் சிலவற்றை வந்து தெரிஞ்சு கொண்டு வந்திருக்கேன். இதை கேளுங்கள் அம்மா, கண்ணன் பிறந்த திருநாளை பற்றிய பாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை பாடி முடிக்கிறாரு. பாடி முடிச்சது இன்றைக்கு நம் பழையாறை நகரமும் ஆயர்படி போலவே ஒரு குதூகலமாயிருக்கிறது தாயே. குதூகலமாயிருக்கிறது சரிதான், ஆனால் சற்று முன்னால் வேறொரு விதமான பறைக்குட்டியேற்றே. அது என்ன திருமலை? இந்த கேள்விக்காகவே ஆழ்வார்க்கடியான் காத்து கொண்டிருக்காரு. யாரோ ஒற்றனாம் தப்பி கொண்டானாம், அவனை பிடித்து கொடுப்பவருக்கு பரிசு கொடுப்பார்களாம், அதையெல்லாம் பற்றி நான் என்ன கண்டேன் தாயே அப்படின்னு சொல்லி ஆழ்வார்க்கடியான் நம்பி சொல்லவோ, உனக்கு ஒன்றும் தெரியாதா? யாரா இருக்கும் என்பது பற்றி சந்தேகம் கூட இல்லையா? மனதில் ஒரு சந்தேகம் இருக்கிறது, ஆனால் அதை பற்றி பேசுவது அபாயம். தெரு வீதியில் நான் நடந்து வந்தபோது என்னை கூட சிலர் முறைத்து பார்த்து கொண்டிருந்து போனாங்க. என்னை யாரானும் பிடித்து கொண்டு போய் பாதாள சிறையில் போட்டு விட்டால் அப்படி சொல்றாரு. உன்னை பிடிப்பதற்கு தலையில் கொம்பு முளைத்தவர்களாக இருக்க வேண்டும். மனதில் தோன்றியதை என்னிடம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல் அப்படின்னு சொல்லி நான் உன்னை சுட்டி காட்டி விடுவேன் என்று எண்ணமில்லையே. கிருஷ்ணா கிருஷ்ணா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. வீரநாராயணபுரத்தில் ஒரு வீர வாலிபனை பார்த்தேன், அவன் தஞ்சாவூர் போகிறதாக சொன்னான். எதற்காக வென்று சொல்லவில்லை, என்னை பல கேள்விகளும் கேட்டான். குந்தவை பரபரப்புடன் அவன் எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. பெரிய குலத்தில் பிறந்தவனை போல் காணப்பட்டான், முகம் கலையா இருந்துச்சு, ஊக்கமும் உள் வலியும் கொண்டவன் அப்படி தெரிஞ்சிச்சு. உன்னோட என்ன கேட்டான்? சக்கரவர்த்தியின் உடல் நிலைமையை பற்றி கேட்டான். அடுத்தபடி பட்டத்துக்கு வர வேண்டியவர்களை பற்றி கேட்டான். இலங்கையை சென்றிருக்கும் இளவரசரை பற்றி கேட்டான். பிற்பாடு குடந்தை ஜோதிடம் அதே கேள்விகளை கேட்டதாக அறிந்தேன். ஆஹா, குடந்தை ஜோதிட வீட்டுக்கு அவன் வந்திருந்தானா? இப்போது ஞாபகம் வருகிறது. தாங்கள் ஜோதிடரின் வீட்டில் இருந்தபோது அவன் தடால் புடால் என்று உள்ளே வந்து விட்டானாமே. நல்ல வேளையாக தங்களை அவன் தெரிந்து கொள்ளவில்லையாம். நான் நினைத்தது சரியாக போயிற்று. என்னதாயே நினைத்தீர்கள்? அந்த முரட்டு வாலிபனுக்கு சீக்கிரத்தில் ஏதாவது ஆபத்து வரலாம் என்று நினைத்தேன். தாங்கள் நினைத்த சரிதான், அவர்தான் ஒற்றன் என்று சந்தேகிக்கிறேன். அவனை பிடிப்பதற்குத்தான் பழுவேட்டையர்கள் பரிசு கொடுப்பதாக பறையடிக்கிறார்கள் என்று தோணுச்சு. திருமலை, எனக்கு ஒரு உதவி செய்வாயா? கட்டளையிடுங்கள் தாயே. அந்த வாலிபனை நீ எப்போது பார்க்க நேர்ந்தால் பிடித்து கொடுத்து பரிசு பெற்றுக் கொள்ளட்டுமா அப்படின்னு கேக்குறாரு. வேண்டாம் வேண்டாம், என்னிடம் அழைத்து கொண்டு வா, அவனிடம் எனக்கு முக்கியமான காரியம் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆழ்வார்க்கடியான் அதிசயம் அடைந்தவனை போல சிறிது நேரம் குந்தவை பிராட்டியை பார்த்து கொண்டு அப்படி நிக்கிறாரு. அதுக்கப்புறம், அதற்கு அவசியம் ஏற்படாது தாயே, நான் அவனை தேடி போய் பிடித்து வர வேண்டிய அவசியம் நேராது, அவனை தாங்களே தேடி கொண்டு சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே குந்தவியை பார்த்து பேசி இந்த விஷயத்தெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் ஆழ்வார்க்கடியான் அரசலங்குமரியை பார்த்துட்டு எங்க போறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய தமையனார் ஈசான சிவபட்டன் வீட்டுக்கு போறாரு. அவருடைய வீடு வரமேற்றடி சிவன் கோயிலுக்கு மிக அருகில இருக்கு. அரண்மனையிலிருந்து ஒரு அரக்காத தூரம் இருக்கும். சோழ மாளிகையிலிருந்து வரமேற்றடி ஆலயத்துக்கு போனா பழையாறை நகரின் மற்ற சிறப்பம்சங்களை ஒருவாறு நம்ம அறியலாம். கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாட்டங்கள் எல்லாம் ஒருவாறு அடங்கி வச்சு அப்படின்றத ஆழ்வார்க்கடியான் பார்த்துக்கிட்டே போறாரு. வீட்டு பகுதிகள் வழியாக சென்ற போது ஸ்திரீகள் அங்கங்கே விட்டு ஓரங்கள் கூடி நின்று கோபமாக பேசிக்கிட்டு இருக்கிறத கவனித்துக் கொண்டு போறாரு. அந்த ஸ்திரீகள் அனைவரும் தங்களுடைய கணவர்களை புதல்வர்களை கழுத்துல வஞ்சிப்பு மாலை அணிவித்து உற்சாக இல்லத்துக்கு போர் முனைக்கு அனுப்பி வச்சவங்க. நாலு திசைகளும் சோழ சைனியங்கள் நடத்தி வீர போர்களில் யாராவது ஒரு வீரன் அந்த ஒவ்வொரு வீட்டிலும் சென்று வீர சொர்க்கம் அடையாமல் இருந்து கிடையாது. அப்படிப்பட்ட பெண்கள் இப்போது அதிருப்தியுடன் முணுமுணுத்து பேசிக் கொண்டிருப்பதை திருமலையப்பன் பார்க்கிறாரு. இதெல்லாம் என்ன விபரத்தில் முடிப்புகிறதோ அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாரு. வரமேற்றலி கோயிலை அடைந்த அவர் நன்றாக இருட்டு வந்துருச்சு. அப்பர் பெருமான் பாடப்பெற்ற கோயில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயிலை வந்து அடைகிறாரு. அந்த மகானுடைய காலத்தில் இந்த கோயிலில் சுற்றி சமணர்கள் செயற்கை குன்றுகளை எடுத்து அந்த குன்றுகளின் முளைகளை அமைத்திருந்தார்கள். அப்படி ஏற்பட்ட செயற்கை மலைகளின் குகைகள் திகம்பர சமணர்கள் உட்கார்ந்து தவம் செய்து கொண்டிருந்தாங்க. இதை நமக்கு ஞாபகப்படுத்துவதற்காக இன்றைக்கும்
பழையாறைக்கு அருகில முளையூர் என்று ஒரு ஊர் இருக்கு. அப்பர் பெருமான் பழையாறை ஸ்தல மகிமையை பற்றி கேள்விப்பட்டு அங்கு வந்து சேர்ந்த போது சமணர்களின் முளைகள் சிவன் கோயிலை அடியோடு மறைத்திருந்தன. அப்ப இதை ஆத்ம ஞானத்துல அறிந்து அப்பர் மனம் வருந்தினாரு. பல்லவர்களின் பிரதிநிதியாக அந்த சமயம் சோழ நாட்டை பிரதிபலித்து வந்துட்டு இருந்த சிற்றரசனிடம் முளையிட்டாரு. அரசன் அந்த செயற்கை முயல்களை ஒரு பகுதியை இடித்து அப்புறப்படுத்தினாரு. உள்ளே சிறிது கோயில் இருப்பது தெரிஞ்சிச்சு. அப்பர் பரவசம் அடைஞ்சு ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த கோயில் பிற்பாடு சோழ மன்னர்களை சிறப்படைந்து கட்டளியாக கட்டப்படுது. ஆனா இன்னும் கோயிலை சுற்றிலும் முளைகள் தூண்டு பிரகாச சுவர் போல் அமைஞ்சிருக்கு. கோயிலுக்குள்ள பிரவேசிப்பதற்கு கோபுர வாசல் ஒன்று இருக்கு, வேறு வாசலே கிடையாது. கோபுர வாசல் வழியாக கோயில் பிரவேசத்துக்குள் ஈசான சிவபட்டர் வீட்டை சுலபமாக அடைஞ்சிடலாம், இல்லனா சுற்றி வளைச்சுதான் போகணும். இப்படி தன் தமையனார் வீட்டு குறுக்கு வழியில் அடைவதற்காக திருமலை கோபுர வாசலுக்கு நுழைகிறாரு. உள்ளே சுவாமி சன்னதியில சில அடியார்கள் இப்போது தெரியுது. அவர்கள் கிருஷ்ணர் போலவும் பலராமனை போலவும் வேஷம் தரித்து வந்த கோஷ்டியர் அப்படின்னு தோணுது. ஆஹா, இவர்கள் எங்கே இங்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவதற்குள் ஈசான சிவப்பட்ட கோயில் இருந்து அவசரமாக வெளில வந்துட்டு அப்போதான் கோபுர வாசலுக்கு நுழைத்திருந்த திருமாலின் கையை பிடிச்சி பரபரப்புன்னு வெளில இழுத்துட்டு போயிடறாரு. அண்ணா இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் சொல்கிறேன், திருமலை இனிமேல் நம்முடைய உறவெல்லாம் கோயிலுக்கு வெளியில் போகட்டும் இருக்கட்டும். நீ பேசின ஒரு விஷயம் சிவ நிந்தனையை செய்யும் சமய பிரிஷ்டன். இந்த சிவ ஆலயத்துக்குள் நீ அடையெடுத்து வைக்காத தெரிகிறதா? நானும் எத்தனையோ பொறுத்திருந்தேன். இன்றைக்கு நீ பெரிய மகாராணியிடம் முன்னால் நீ பேசியதை என்னால் சகிக்க முடியல. வீட்டுக்கு வேண்டாமனாலும் வந்து உன் பெரிய வயிற்றை நேப்பை கொண்டு போ. ஆனால் கோயிலுக்குள் அடியெடுத்து வைக்காத, காலை வெட்டிடுவேன் அப்படின்னு ஏதோ சண்டை போறாரு. பெரிய கோபக்காரன ஆயிடுவேன் அப்படின்ற மறுபடியும் சொல்றாரு. சொல்லிட்டு ஈசான சிவப்பட்டார் திருமாலின் கழுத்தை பிடிச்சு ஒரு தள்ளி தள்ளி விட்டுட்டு கோயில் கதவை படார்னு சாத்திடுறாரு. உடனே திருமலை அண்ணா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நின்று ஆரம்பிச்சதை ஒரு கணம் காது கொடுத்து ஏதோ பேசுறத கேட்கிறாரு. கோயில் கதவை உட்புறம் தள்ளிட்டு கொண்டு போய்விட்டாரு ஈசான சிவப்பட்டார். ஓஹோ, அப்படியா சமாசாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் முணுமுணுத்து கொண்டு சற்று நேரம் அங்கேயே நிக்கிறாரு. பிறகு அந்த சிவனார் கோயில சமணர் முளைகளை உட்பட இரண்டு மூன்று தடவை சுற்றி வராரு. வலதுபுறமாக சென்று பிரதட்சிணம் செய்தாகிவிடும் அப்படின்ட்டு வேண்டுமென்ற இடதுபுறமாக சுற்றி வராரு. வட்ட வடிவமாக அமைந்திருந்த செங்குன்றுகள் சமண முளைகளையும் எல்லாம் நன்கு அடைக்கப்பட்டிருப்பதா பாக்குறாரு. பின்னர் என்ன பண்றாருனா ஈசான சிவபட்டரின் வீடு போயிடுறாரு. வேடிக்கை வேடிக்கையாக பேசும் திருமாலின் பட்டரின் மனையாளுக்கு மிக்க பிரியமா இருக்கும். அந்த அம்மாடா வழக்கத்தை போலவே வேடிக்கையாக பேசி வயிறு நிறைய சிவன் கோயில் பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு வாசல் திண்ணில படுந்து படுத்துறாரு. முதல் நாள் குடமுருட்டி நதிக்கரையோடு வந்தபோது அவர் கண்ட காட்சி அந்த சமயம் அவருக்கு நினைவு கூறுது. அவருக்கு எதிர திசையில ஒரு சில குதிரைகள் வேகமாக ஒரு சத்தம் கேக்குது. அடர்த்தியாக இருந்த மூங்கில் புதர்களை பின்னால மறைந்து கொண்டு நிற்கிறாரு. முதலில் வந்த குதிரை தறிகட்டு ஓடி வருவது போல் ஓடி வந்து அது சொட்ட சொட்ட நடந்திருக்கு. வியர்வையினாலே நதி வெள்ளத்தில் முழுகி வந்ததுனாலோ அப்படின்றது தெரியல. அந்த குதிரை பேர்ல ஒரு சிறு பிள்ளை உட்கார்ந்திருக்கான். அவனை குதிரையோடு சேர்த்து கட்டியிருந்த அந்த பிள்ளை முகம் பீதியும் அத்துடன் ஒரு உறுதியும் சேர்ந்து காணப்படுது. சற்று பின்னால் இன்னும் நாலஞ்சு குதிரைகள் வருது. அவற்றின் மேல் வேல் பிடித்த வீரர்கள் வராங்க. முதல் வந்த குதிரையை அவர்கள் நெருங்கி நெருங்கி வந்து கொண்டிருக்காங்க. சீக்கிரத்துல பிடித்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி தோணுது. அவர்களை ஒருவன் தன்னுடைய வேலாயத்தை தலைக்கு மேலே தூக்கி பிடித்து முன்னால் வந்த குதிரை மேல் எறிவதற்கு குறி பார்க்கறான். இன்னொருத்தவன் அதை தடுக்கிறான். அந்த சமயம் அந்த பிள்ளை அடர்ந்த மூங்கில் புதர்களுக்கு கீழே போக வேண்டியதா இருக்கு. சற்று வளைந்து தாழ்ந்த இந்த மூங்கில் மரக்கிளை ஒன்று அவனுடைய தலை மயிரில் சிக்கிக் கொள்ளுது. குதிரை முன்னால் இழுக்கவும் அந்த பிள்ளை கதி என்று ஆகுமோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் பின்னால் வந்தவர்கள் அந்த குதிரையை வந்து பிடித்து கொண்டாங்க. குதிரை மீது வைத்திருந்த கட்டியிருந்த பிள்ளையை பார்த்து வியப்பும் திகைப்பும் கோபம் அடைஞ்சாங்க. ஏதோ அவனை கேட்கறாங்க. அவன் தட்டு தடுமாறி மறுமொழி சொல்றான். விவரமாக ஆழ்வார்க்கடியான் அது காதல விழவே இல்லை. அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி பல முறை கேள்வி காதல் விழுது. அந்த இளம் பிள்ளை ஆற்றோடு போய்விட்டான், வெள்ளத்தில் வீழ்ந்து விட்டான் அப்படின்னு சொல்லிட்டு விம்பி அழுது கொண்டே சொன்னதும் காதல விழுந்தது. பிறகு அவ்வீரர்கள் அந்த பையனை குதிரையின் தங்களுடன் அழைத்து கொண்டு ஆற்றங்களோட போயிடுறாங்க. இந்த சம்பவத்தை ஒரு பொருள் என்பது என்னவென்பதை திருமலை அப்பனுக்கு அந்த சமயத்துல விளங்கல. ஆனா இப்போது கொஞ்சம் விளங்குவது போல அவருக்கு தோணுது. இதுக்கிடையில அந்த வீதி நாடக கோஷ்டிகள் நினைவும் அவருக்கு நினைவு கூறுது. முக்கியமாக கம்சன் வேஷம் தரித்து மரபொம்மையை முகத்தினால் சொந்த முகத்தை மறைச்சு கொண்டு நடைமுறை பாவனைகளை குரலையும் நினைவுக்கு வருது. முன்னால கேட்டது போலவே அந்த குரல் இருக்குது. யாரை பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லி யார் அந்த குரல் அப்படின்னு யோசிக்கிறாரு. இரவு அர்த்த ஜாம பூஜையை முடித்து கொண்டு ஈசான சிவப்பட்ட தம் இல்லத்துக்கு வந்துட்டு இருக்காரு. வாசல் திண்ணில் ஆழ்வார்க்கடியான் பிடித்திருப்பதை பாக்குறாரு.
திருமலை திருமலை அப்படின்னு சொல்லிட்டு கோபக்குரல்ல கூப்பிடுறாரு. திருமலை நல்ல தூக்கத்துல ஆழ்ந்திருப்பதாக பாசங்கம் செய்யறாரு. வீட்டு கதவை படார் என்று சாத்தி கொண்டு பட்டர் உள்ளே போயிட்டாரு. தமது மனைவியுடன் அவர் சண்டை பிடிக்கிற தோரணையில் பேசியது அறக்குறையாக திருமலை காதல விழுது. தன்னை பற்றி தான் சண்டை என்பது அப்படின்றது திருமலை தெரிஞ்சுக்கிறாரு. காலையில் இருந்ததும் ஈசான சிவப்பட்ட திருமலையில வந்து மறுபடியும் நாடு சுற்ற எப்போது புறப்படுகிறா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. தங்கள் கோபம் தணிந்த பிறகு புறப்படுகிறேன் அண்ணா அப்படின்னு சொல்றாரு. இனி என்னை அண்ணன் கூப்பிடாத, முதல் நான் உன் தமையனும் அல்ல அப்படின்னு சொல்றாரு. நீ என் தம்பியும் அல்ல, சிவ நிந்தேசித்து விட்டு நீ நீசன் ரண்டாளன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பட்டரின் மனைவிக்கு திருமலையாக பரிந்து எவ்வதற்காக இப்படியெல்லாம் அவனை சபிக்கிறீங்க, இத்தனை நாளும் சொல்வதே சொல்லாததையே அவன் சொல்ல போறான், புதிதாக சொல்லிவிட்டான், உங்களுக்கு தான் சிவபக்தி ரொம்ப அதிகமாகி முற்று உனக்கு ஒன்றும் தெரியாது. அவன் நேற்று பெரிய மகாரின் முன்னிலையில் என்னெல்லாம் சொன்னான்னு தெரியுமா, சுடுகாட்டில் சாம்பாரை ருசி கொண்டு திரியும் பரமசிவனுக்கு கோயில் என்னத்துக்கு அப்படின்னு கேட்டான். என் காதல ஈத்த காட்சி ஊத்துனது போல இருந்துச்சு. மகாராணி ராத்திரியெல்லாம் தூங்கவே இல்லையா, இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டேன், நான் புத்தி சொல்லி திருத்தி விடுறேன் அப்படின்னு சொல்லி நல்ல வார்த்தையாக சொன்னால் கேட்கிறான் அப்படின்னு சொல்றாங்க அந்த ஈசான சிவப்பட்டன் மனைவி. நல்ல வார்த்தையாயிற்று, பொல்லாத வார்த்தையும் ஆயிற்று. அவன் ராமேஸ்வரத்துக்கு உடனே போகட்டும், ராமர் பூஜை செய்து விட்டு பாவத்தை போக்கிக் கொண்டு சிவலிங்கத்தை இவனுக்கும் பூஜை செய்து விட்டு வரட்டும், அதுதான் இவனுக்கு பிராயச்சித்தம் அப்படின்னு சொல்லிய வரையில் நான் இவன் முகத்திலே விழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. திருமலையின் உதடுகள் இவ பேச துடிக்குது. வட்டியுடன் சேர்த்து திருப்பி கொடுப்பதற்குத்தான், ஆனா பேசினால் காரியம் கெட்டு போய்விடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையை கடைபிடிக்கிறாரு. பட்டரின் பத்தினி இந்த சமயத்துல மறுபடியும் தலையிட்டு, அதற்கு என்ன, ராமேஸ்வரம் போக சொன்னால் போகிறான், அவனுடன் நாமும் போகலாம், இத்தனை நாள் ஆகியும் நமக்கு தான் குழந்தை பிறக்கலையே, பூர்வ ஜென்மத்தில் என்ன பாவம் தான் செய்தோமோ என்னமோ. திருமலை எல்லாராக ராமேஸ்வரம் போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா இரண்டு பேரையும் சிவபட்டர் முறைத்து கோபமாக பார்த்து விட்டு போயிடுறாரு. கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ஈசான சிவபட்டர் திரும்பி வந்து திருமலையிடம் சாந்தமாக பேசுறாரு. தம்பி, கோபம் பாவம் சண்டாளம் என்று பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க, நான் கோபத்துக்கு இடம் கொடுத்து விட்டேன், உனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. இல்லவே இல்லை என்று ஆழ்வார்க்கடியான் சொல்றாரு. அப்படியானால் நீ இங்கேயே இரு, உச்சிகால பூஜையை முடித்து கொண்டு நான் வந்துடுறேன், உன்னிடம் சில முக்கியமான விஷயங்களை பற்றி சொல்லி யோசனை கேட்கணும், இங்கேயே இருக்கிறாயே அல்லவா, எங்கும் போய்விட மாட்டாயே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. எங்கும் போகவில்லை அண்ணா, தங்களை விட்டு எங்கும் போவதாக உத்தேசமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. பட்டர் போய்விடுறாரு. ஆழ்வார்க்கடியான் தனக்கு தானே அப்படியே சமாசாரம் அப்படின்னு சொல்லிட்டு சில முறைகளை சொல்லிக்கிட்டு கொண்டு இருக்காரு. பிறகு அண்ணனிடம் கூட சொல்லி கொள்ளாம புறப்பட்டு போயிடுறாரு. செங்குன்றுகள் சூழ்ந்த வரமேற்றிலை கோயிலை இரண்டு மூன்று தடவை சுற்றி வராரு. அப்போது சத்தம் ஏதோ கேட்ட உடனே மறைந்து நின்று கொள்றாரு. அவன் எதிர்பார்த்து வீண் போகல. சமணர் முளைகளில் ஒன்றின் வாசல் மெதுவாக திறக்குது. முதலில் ஈசான சிவப்பட்டர் மூன்று பக்கமும் பார்த்து கொண்டு வெளியே வந்துடுறாரு. பின்னர் இன்னொரு மனிதன் வெளிப்புறப்பட்டு வரான். ஆஹா, இவன் யார், முகம் தெரியவில்லையே, உடல் அமைப்பு பார்த்தால் கமிஷன் வேடம் போட்டிருந்தவன் போல மாதிரி இருக்குது, யாரா இருக்கும், இதை கண்டுபிடிக்காமல் விடுவதே இல்லை, ஓஹோ இதுக்குத்தானா இவ்வளவு கோபதாபம், மூடு மந்திரம் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் நம்பி யோசிச்சுட்டு இருக்காரு. உலகில் இருந்து வெளிப்பட்ட இருவரும் முன்னால் செல்றாங்க. ஆழ்வார்க்கடியான் ஒதுங்கி பதுங்கி மறைந்து பின்தொடர்றாரு. சிறிது நேரம் நடந்ததெல்லாம் ஓடைக்கரை வழியாக அடைகிறாரு. சோழ மாளிகை பின்புறத்தில் கடலை போல பரவி அலை மோதி கொண்டிருந்த ஓடையைத்தான் அந்த மாளிகை வெகு தூரம் நேர்க்கில் இருந்து அந்த துறை. ஓடக்கரையில் அடர்ந்த மரங்கள் பல இருக்குது. அவற்றில் ஒன்றின் பின்னால் ஆழ்வார்க்கடியான் நின்று இரண்டு கிளைகள் நடுவில் தலை நீட்டி பார்த்துட்டு இருக்காரு. படகு ஒன்று அலையின் அலை உரண்டு மிதந்து அரண்மனை படகு மாதிரி தோன்றியது. படகுக்காரன் கரையில் நின்று கொண்டிருந்தான். பட்டரையும் அவருடன் வந்தவனை பார்த்து அவன் படகரையோரமாக இழுத்து நிறுத்தினான். இருவரும் படகுல ஏறிக்கொள்றாங்க. படகு நீரில் போக ஆரம்பித்ததும் பட்டரும் அந்த மனித கரை பக்கம் திரும்புற பாக்குறாங்க. அவன் முகம் பளிச்சென்று நன்றாகவே தெரிஞ்சது. ஆழ்வார்க்கடியனுக்கு வியப்பு ஒன்றும் உண்டாகல. அவன் எதிர்பார்த்த மனிதன் தான் அவன். வீரநாராயணபுரத்தில் கொள்ளிடுத்து படகிலும் சந்தித்த அந்த வீர வாலிபன் தான். நம்ம வேற யாரும் இல்லைங்க, நம்ம வந்தித்தேவன். கம்சன் வேடம் போட்டிருந்தாலும் அவனே என்பதில் சந்தேகமே இல்லை. அவர்கள் படகு ஏறி எங்கே போகிறாங்க அதையும் கண்டுபிடிக்க வேண்டியதுதான் அப்படின்ட்டு, அதாவது தன்னுடைய ஊகம் சரியானது என்று பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்வார்க்கடியான் என்ன பண்றாருன்னா, சோழ மாளிகைகளின் பல வானாலேவிய நின்று வீதிகளில் கடை மாளிகைகள் ஒன்று பூட்டப்பட்டு கிடக்குது. அது சுந்தர சோழரின் முதல் மந்திரியான அனிருத்ர பிரம்மராயரின் மாளிகை. முதல் மந்திரி அனிருத்ர பிரம்மராயர் பாண்டிய நாட்டின் ராஜகாரிய நிர்வாகத்தை செப்பனியிட்டு அமைப்பதற்காக மதுரை சென்றிருக்காரு. அவருடைய குடும்பத்தார் தஞ்சாவூர்ல இருக்கிறாங்க. அதனால அவருடைய பழைய அறை மாளிகை பூட்டப்பட்டு கிடக்குது. ஆழ்வார்க்கடியான் இந்த மாளிகை வந்து சேர்றாரு. அவனை கண்டதும் மாளிகை காவலர்கள் பயபக்தியுடன் வந்து நிக்கிறாங்க. மாளிகையின் கதவை திறக்கும்படி அவர் கட்டளையிறாரு. காவலர்கள் கதவை திறந்து திறக்கிறாங்க. பிறகு அவன் கட்டளைப்படியே வெளிப்பக்கம் சாத்தி பூட்டிடுறாங்க.
மாளிகையின் மூன்று காட்டுகளையும் கடந்து பின்புற தோட்டத்துக்கு வந்து சேர்ந்துறாரு. அந்த தோட்டத்துல நெருக்கமான மரச்செடிகளை பிளந்து கொண்டு கொடி வழி ஒன்று செல்றது. திருமலை அதில் புகுந்து சென்று சிறிது நேரத்தில் குந்தவை தேவியின் மாளிகை தோட்டத்தை அடைஞ்சாரு. கொடி வீடு ஒன்றில் மறைவான இடத்தில் நின்று சற்றுமுற்றும் பார்த்து கொண்டு இருக்காரு. இவ்வளவு சிரமம் அவன் எடுத்துக்கொண்டதுக்கு வீண் போகல. காளிதாசன் முதலிய மகா காவிகள் கவிகள் வர்ணிக்கக்கூடிய நாடக நிகழ்ச்சிகள் அங்க ஒன்று நடக்குது. நீரோடை கரைகளும் படகு வந்து நிக்குது. அதுல இருந்து ஈசான சிவபட்டர் வந்தியத்தேவன் வந்து இறங்குறாரு. பிறகு நீர்த்துறையின் படிக்கட்டுகள் வழியாக ஏறி வந்துடுறாங்க. படிக்கட்டுகளுக்கு சற்று தூரத்தில் தோட்டத்தில் அமைந்த பளிங்குக்கல் மேடையில் இளைய பிராட்டி குந்தவை அமைஞ்சிருக்காங்க. படகில் வந்தவர்கள் நீர்த்துறையில் படிக்கட்டுகள் ஏறி மேற்கு படி வந்ததும் குந்தவை பிராட்டி எழுந்து நிக்கிறாங்க. வந்தியத்தேவன் அப்போது அந்த பெண்ணரசி திருமுகத்தை பார்த்து கூர்ந்து கவனிக்கிறாரு. பார்த்து பார்த்தபடியே நிக்கிறாரு. அப்படியே அவனுக்கும் இளைய பிராட்டி குந்தவைக்கும் மத்தியில் ஒரு பூங்குடி தன் இளந்தளிரை கரத்தை நீட்டி கொண்டு இடமறுத்தி நிக்குது. அந்த கொடியில் ஒரு அழகிய பட்டாமுச்சி பல வர்ண இறகுகள் படைத்த பட்டுப்பூச்சி வந்து உட்காருது. குந்தவை தன் பொன் முகத்தை சிறிது குனிந்து அந்த பொன் பட்டாம்பூச்சியை பார்த்து கொண்டு இருக்காங்க. வந்தியத்தேவனோ குந்தவையின் முக மலர்ச்சியை கண் கொட்டாமல் பார்த்து கொண்டு நிற்கிறாரு. ஓடையில் அலைகள் ஓய்ந்து அடங்குது. பச்சி ஜாலங்கள் பரவதை நிறுத்துது. கண்ட பகிரண்டங்கள் அசையாது நிற்குது. பல யுகங்கள் அப்படி செல்லுது. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆழ்வார்க்கடியை நம்பி இவங்களை என்ன பாக்குறாரு அப்படின்றதையும், ஈசான சிவபட்டர் என்ன வியப்புக்குள்ள ஆளாகிறாரு அப்படின்றத நம்ம அடுத்த கண்ணில் காண்போம். அது வரைக்கும் நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூட ஒரு பில் பட்டன் இருக்கும், அதை கொடுத்து ஆளுநர் கொடுத்து வச்சுங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே, அடுத்த கண்ணில் காண்போம்.